வழங்கும் ஹங்கா பைட்ஸ் வித் மீ பவித்ரா. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா புதுப்பேட்டையில இருக்க ஜன்னத் குடிசை கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பரோட்டா, சாப்பாடு, பிரியாணி அப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். சோ வாங்க போய் சாப்பிட்டு பாக்கலாம். 5000 வருட பழமையான ஆயுர்வேத பொருட்களுடன் ப்ரோகானிக் பிளஸ் இப்பொழுது Amazon, Flipkart, Spencer and Viveramal மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For details call 89250-25116. கடையில் வந்து முக்கியமாக ஸ்பெஷல் எப்படி அப்படின்னா மண்பானையில் செய்யக்கூடிய சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக டெய்லி இங்கே தான் வந்து சாப்பிட்றேன். வந்து 3 வேளைக்கு நான் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய ஆள் தான். அந்த சாப்பாடு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. மண்பானையில் செய்யறதுனால டேஸ்ட்டு, அதாவது பழமையுடைய காலத்தை நினைவுபடுத்துது. நம்ம வந்து பழமை காலத்தில் எப்படி மீன் குழம்பு சாப்பிட்டோமோ அந்த டேஸ்ட்டு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. மீன் குழம்பு சாப்பாடு அருமை. ஹே கைஸ், நான் உங்கள் புதுப்பேட்டை ரஃபேக். நான் இப்போ பார்த்தீங்கன்னா குடிசை கடையில் இருக்கிற பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது, நல்லா எம்மியாக இருக்குது. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் ஒன்று உன்னை வந்து உங்கள்கிட்ட வந்து உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சிக்கன் பிரியாணி ஒரு டேஸ்ட்டாக செய்கிறாங்க. இவ்வளோ வெரைட்டி செஞ்சுருக்காங்க. ரைத்தா, கத்திரிக்காய் சட்னி, ஸ்வீட்டு, முட்டெல்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இலையில போட்டு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது ப்ரோ, நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். புதுப்பேட்டில் நானா கேந்திரில் குடிசை கடை, ப்ளீஸ் ட்ரை. நூறு கிராம் மீன் மசாலா, 2 கரண்டி மல்லித்தூள், 1/4 கரண்டி மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, புளி தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும். மரச்சக்கு, கடலெண்ணெய், காலைட்டு, கடுகு, வெந்தயம் லைட்டாக கிண்டி விட்டு, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா 10 மிளகா, கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாட போனோம்னா அதை தூக்கி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த மீன் குழம்பு வாட வந்தோம்னா மீனை போட்டுறோம். அடுத்து தேங்காயை ஊற்றி மல்லித்தலை மேலே போட்டு விட்டு நீங்கள் கருவேப்பிலை இறக்கையில் கொஞ்சம் மேலே போட்டு இறக்கிட வேண்டியது, அவ்வளோதான். மண்பானை மீன் குழம்பு. உங்கள் நேம்? துல்பக்கர் அலி. இந்த ஷாப் நீங்க வந்து எவ்வளவு மந்த்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 மந்த்ஸ்மா. இங்க என்னலாம் ஐட்டம்ஸ் வந்து இங்க? காலையில பரோட்டா, பன் பரோட்டா போடுறோம், பொரிச்ச பரோட்டா போடுறோம். என்ன ஸ்பெஷல்னா கடல் நெல்லில் போடுறோம், நம்ம மரச்சுக்கு கடல் நெல்லில் போட்டுருக்கோம். அப்புறம் கிளி பரோட்டான்னு நம்ம வந்து சென்னையில லான்ச் பண்ணிருக்கோம், சிக்கன் கிளி பரோட்டா வாழை இலையில. அது மட்டும் இல்லாம வந்து சிக்கன் பரோட்டா, மட்டன் பரோட்டா, காடை பரோட்டா, அதுலயே பொத்து, அதுலயே வந்து காடை, மட்டனு, சிக்கன், நாட்டுக்கோழி இருக்கு, எல்லாம் ஃப்ரையும் இருக்குது, குழம்பாவும் கொடுக்குறோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் மதியம் வந்து மண்பானை மீன் குழம்பு சாப்பாடுன்னு பழைய பாரம்பரிய ஒரு இதில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மண்பானையில் தண்ணி, மண்பானையில் குழம்பு வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நம்ம கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி, நிக்கா பிரியாணி போகல, அந்த மாதிரி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெருசாக லாபத்தை எதிர்பார்க்காம மக்களுடைய இதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்னிங் வந்து ஷாப் எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவோம்? நம்ம 7:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். 7:30 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரை, 11 மணி வரை கிடைக்கலாம். சோ இவங்க கிட்ட பாத்தீங்கனா இவங்களோட சாப்பாடும் பிரியாணியும் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ இவங்க சாப்பாடுல வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் இங்க வந்து மீன் குழம்பு, இது வந்து மண்பானையில. அவர் சொன்ன மாதிரி அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே இங்க வந்து எல்லாம் மண்பானையில செய்யறதுதான். சோ அவங்களோட மீன் குழம்பு, சாம்பார், இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் இங்க இருக்கு, காடை ஃப்ரை, பாயா, மோர் குழம்பு,
இது வந்து நாட்டுக்கோழி அண்ட் இங்கே வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருக்காங்க, கேசரி அண்ட் ஒரு கூட்டு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவங்களோட மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இந்த மீன் குழம்புல எப்பவுமே அந்த லைட்டா புளிப்பு இருக்கும். சோ இது வந்து அது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரையும் நம்ம கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு வாங்கினா மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு மீன் ஃப்ரை ஜென்ரலாக பிடிக்கலனாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எது வந்து எது நெக்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்றதே தெரியல. ஸோ நம்ம மட்டன் ட்ரை பண்ணுவோம். சாப்பிடும் போது வந்து அந்த ரொம்ப அந்த சூயினஸ் தெரியாமல் இருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட புடலங்காய் கூட்டு. அவங்களோட மெயின் டிஷ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதனோட சாம்பார் ட்ரை பண்ணலாம். ஸோ சாம்பாரும் வந்து அவங்க மண்பானையில் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து சாம்பார்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கேரட் பொட்டேட்டோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. சாம்பார் பார்க்கறதுக்கும் ரொம்ப தண்ணியாகவும் அதே மாதிரி இல்லை. சாம்பார் வந்து இப்போ நம்ம இவங்களோட நாட்டுக்கோழி வந்து ட்ரை பண்ண போகிறோம், அதோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஐ திங்க் எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாட்டுக்கோழி கூட பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம், மீன் குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லை வேணால் நீங்கள் அப்படியே அந்த கிரேவியை கூட ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஜென்ரலாகவே இப்போ எல்லாருமே வந்து இந்த நார்மல் சிக்கன் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட வந்து ரொம்ப பயப்படுவாங்க, இங்கே அது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டெஃபினெட்லி நாட்டுக்கோழி. ஸோ வந்து இங்கே வந்தீங்கன்னா நாட்டுக்கோழியும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பராக இருக்கு. மசாலாலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூட நல்லா இறங்கி இருக்கு. ஸோ அங்கே எந்த இடத்துலையும் வந்து அந்த ரா சிக்கனோட டேஸ்ட் அந்த ஃபீல் எதுவுமே இல்லவே இல்லை. இதை அப்படி ஓரமாக வச்சுட்டு நம்ம சாம்பார் சாதத்தை கண்டினியூ பண்ணலாம். சாம்பாரும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மோர் குழம்பு இருக்கு. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். காடை இருக்கு. ஸோ அதை நான் வந்து மோர் குழம்பு கூட வச்சு சாப்பிட சொல்லுங்க. மோர் குழம்பு அண்ட் காடை இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை, இது வரைக்கும் ட்ரை பண்ணி கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் இங்கே வந்து நல்லா இருக்குது. காம்பினேஷன் நான் வந்து அவ்வளோ இதாக இருக்குமான்னு யோசிச்சிட்டே தான் எடுத்தேன். பட் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு அண்ட் காடை நியூ காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து இவங்களோட சிக்கன் பிரியாணி. அந்த ஃபீல் தான் வருது சாப்பிடும்போது. ஸோ பிரியாணி வந்து எப்பவுமே வந்து பார்க்கும்போதே அது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஆரஞ்ச் ரெட் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிரியாணியும் அதே மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கும்போதே வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் அதே மாதிரி இதோட காரம் உப்பு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இவ்வளோ சாப்பிட்டதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபுல். இதுக்கப்புறம் வர கிளி பரோட்டா வேறு நம்ம போய் சாப்பிடணும். ஸோ அது வந்து டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ நம்ம வந்து கேசரி சாப்பிட போகிறோம். கேசரி சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு பொறுமையாக நம்ம நெக்ஸ்ட் கிளி பரோட்டா போய் சாப்பிட்றோம். இதை பார்த்தீங்கன்னா
கீயும் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. அண்ட் வந்து கேஷ்யூ அந்த மாதிரி மற்ற நட்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பர்ஃபெக்ட் டெசர்ட் வரைங்க உங்களுக்கு போவேணா அப்படின்னா கேசரியை சாப்பிட்டு பிரிஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே லஞ்ச் டைம் வந்தால் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். ஒயிட் ரைஸ், ஃபிஷ் குழம்பு, பிரியாணி இதெல்லாம் இருந்தது. இதே மாதிரி இந்த ஷாப்க்கு நீங்கள் டின்னர் டைம் வந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். அப்படி என்ன ஸ்பெஷல்ன்றது உங்களுக்கு நான் பார்ட் டூ வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பவித்ரா சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பை.